மகளிர் படை உருவாக்கம். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இவர்களில் தலை சிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி முதலானோர் விளங்கினர். பாருங்க, இந்திய தேசிய இராணுவத்துல ஜான்சி ராணி என்ற பெயர்ல பெண்களுடைய படை உருவாகுது. இதுக்கு தலைவராய் இருந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் லட்சுமி தான். இந்த படையில தமிழ் பெண்கள் நிறைய பேர் பங்கேற்றுக்கிறாங்க. இவங்கள தலை சிறந்த தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜானகி, ராஜாமணி அவங்க தான். சரிங்களா. அடுத்து, நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார். அவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள். அதில் பயிற்சி பெற்றவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவார். அவர் பின்பு சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். இப்போ இந்த நேதாஜி அமைச்ச தற்காலிக அரசுல கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன் ஆகிய தமிழர்கள் அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க. சிறந்த வீரர்களை உருவாக்குறதுக்காக நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ நோக்கி அனுப்புறாரு. அவங்கள பெரும்பாலானோர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள் தான். அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டவங்கள குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா கேப்டன் தாசன்றவர் தான். அதுக்கப்புறமா அவரு, கேப்டன் தாசன்றவர், சுதந்திர இந்தியாவுல செசல்ஸ் நாட்டு தூதுவராகவும் வேலை பார்க்கிறாரு. சரிங்களா. அடுத்து, இரண்டாம் உலக போர்க்காலம். இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழ் இனம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். பாருங்க, இரண்டாம் உலக போர் காலத்துல இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோட சேர்ந்து ஆங்கிலேயரோடு போர் செய்யறதுக்காக பர்மா வழியா இந்தியா வர திட்டமிடுறாங்க. தமிழ் மக்களுடைய துணையோட போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் வருது அவருக்கு. அதாவது, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில கட்டியா போயி இருக்கு அப்படின்னு சர்ச்சில் சொல்றாரு. அதுக்கு நேதாஜி, இந்த தமிழனந்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி பதிலும் சொல்றாரு. அடுத்து, இரண்டாம் உலக போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும். இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கவில்லை. இப்போரில் 100,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீர மரணம் எய்தினர். அதாவது, இரண்டாம் உலக போர் பர்மாவில் நடந்த போர் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18 நாள் ஆங்கிலேயரை ஜெயிச்சு இந்தியாவுக்குள்ள மணிப்பூர் பகுதியில மொய்ராங் அப்படின்ற இடத்துல மூவண்ண கொடியை ஏத்திடுறாங்க. ஆனா அதுல ஆங்கிலேயர்களும் அமெரிக்கர்களும் சேர்ந்து போரிட்டதுனால இதுல வெற்றி அப்படின்றது நிலைச்சு நிக்கல. இந்த போர்ல 100,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. மரணம் பெரிதென்று இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943-45 சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். 1944 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். அதாவது, மரணம் பெருசில்ல. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் வந்து 1943-45 சென்னை சிறையில தூக்கிலிடப்படுறாங்க. 1944 வருஷம் 18 வயசான ராமு அப்படின்ற பையனும் தூக்கிலிடப்படுறாரு.
அவர் தூக்கிலிடப்படுறதுக்கு முத நாள் ராத்திரி என் உயிரை கொடுக்கறதுக்கு கொஞ்சமும் நான் கவலைப்படல, ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ராமு அப்படின்ற 18 வயது இளைஞர் சொல்றாரு. மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் பின்வருமாறு சொல்றாரு. என்னதான் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீட்ட முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, வாழ்க்கையுடைய பொருள் தெரிஞ்சிச்சுனாதான் மனிதன் மேல்நிலைய அடைய முடியும். அப்ப நாட்டுக்காக உயிர் நீட்ட முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள்லாம் ஒரு மெழுகுவர்த்தி தான் அப்படின்றத இங்க சொல்றாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததில் இந்திய தேசிய இராணுவத்தினரின் பங்கினை நாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் தாயக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தனர். இந்திய விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீர மரணத்தை கழுவினர். அவர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. தங்கள் இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றும் போற்றுவது நம் கடமை ஆகும். அதாவது இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுல இந்திய தேசிய இராணுவத்துடைய பங்கு நம்மள மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தாயக நலனுக்காக, நம்ம பாரத நாடு தான் தாயக நாடு, நம்ம தாயக நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் செஞ்சவங்க. இந்திய விடுதலை போர்ல ஈடுபட்ட தமிழர்கள் வந்து பல பேரு வீர மரணத்தை எழுதியிருக்கிறாங்க. அவர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. தங்களுடைய இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அவங்களுடைய அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் நாம என்னைக்குமே போற்றுவது நம்முடைய கடமை ஆகும்.